புக்கிட் வின்தாங் பகுதியை சுற்றி இயங்கி வந்த சட்டவிரோத வாகன நிறுத்துமிடத்தின் நடவடிக்கையை முறியடித்த போலீசார் 7 வெளிநாட்டவர்களை கைது செய்தனர். நேற்றிரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையை புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டதாக அதன் இயக்குநர் டத்தஸ்ரீ முகமது யூஸ்ரீ அசான் பஸ்ரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 36 முதல் 55 வயதுக்குட்பட்டவர்களிடமிருந்து வாகன நிறுத்தும் நடவடிக்கைகளின் விளைவாக வசூல் செய்ததாக கருதப்படும் 445 ரிங்கேட்டையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 4 வெவ்வேறு இடங்களில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதோடு இந்த சட்டவிரோத பார்க்கிங் நடவடிக்கையை ஒரு கும்பல் மேற்கொள்ளப்பட்டு வந்ததோடு ஒவ்வொரு வாகனத்திற்கும் சுமார் 10 ரிங்கிட் முதல் 15 ரிங்கிட் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக யுஸ்ரி அசான் கூறினார்.